Hello friends, welcome back to my channel Ash Life. இன்னைக்கு அஷஸோட ஸ்நாக் பாக்ஸ்க்கு காலிஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரை பண்ண போறேன். அதுக்காக கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை பைட் சைஸ் பீசஸா கட் பண்ணிட்டு ஒரு போலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறேன். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் வாட்டர்லேருந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் அதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் குக் ஆகிறதுக்காக அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக குக் ஆக 8-10 மினிட்ஸ் ஆகும். இன்பிட்வீனில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் இல்லைனா மறுபடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி காலிஃப்ளவர் பேர்ன் ஆயிரும். 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காலிஃப்ளவர் குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். நல்லா குக் ஆயிருச்சு. ஃபைனலி தேவையான சீசனிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன சீசனிங் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த குயிக் காலிஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்ல இருக்கவங்களும் இந்த வேலை சாப்பிடலாம். ரொம்ப மினிமலான இன்கிரீடியன்ஸ்ல குயிக்கா பண்ற ஒரு ஸ்நாக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், பை பை.